ஸோ இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் டூ சம்ஸு நமக்கு ஏபிசின்னு மூன்று வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு எல்ஏ வெக்டர் பிளஸ் எம்பி வெக்டர் பிளஸ் என்சி வெக்டர். இதில் நம்ம எல்எம் என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட் சம்மில் ஒரு பேஜ் நம்பர் பார்த்தோமா அந்த மெத்தட் படி இதை பிரிக்க போகிறோம். அதாவது ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு எல்ஏ வெக்டர் பிளஸ் எம்பி வெக்டர் பிளஸ் என்சி வெக்டர். இப்போது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரை இப்போ இங்கே ஏ வெக்டர் இருக்குது, ஆனால் இங்கே ஏ வெக்டர் என்ன செய்யலை இல்லை. அப்போது எல் ஈக்குவல் டு என்னது ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும். அடுத்து இந்த பி வெக்டர் இருக்குது, இங்கே பி வெக்டர் இருக்குது. ஸோ எம் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர். அடுத்து சி வெக்டருக்கு என் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். இப்போ எம் கண்டுபிடிக்கணும்னா ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் பிளஸ் த்ரீ கே கேப். த்ரீ ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் பிளஸ் கே கேப். இங்கே என்ன வரும், த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ. இப்போ எம் ஈக்குவல் டு டென்னு. நெக்ஸ்ட்டு என் ஈக்குவல் டு ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் பிளஸ் த்ரீ கே கேப். டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப். ஸோ டூ மைனஸ் டூ பிளஸ் த்ரீ. சரி, என் வந்து இந்த மைனஸ் குறியும் சேர்த்து எடுக்கணும். இப்போ என் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டர், அதாவது சி வந்து இந்த மைனஸ் குறியும் சேர்த்து எடுக்கணும். அப்போ நமக்கு இங்கே ஒரு மைனஸ் வருமா, அப்போ மைனஸ் டூ மைனஸ் டூ பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ. இப்போ என் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. ஸோ தேர் ஃபோர் எல் ஈக்குவல் டு ஜீரோ, எம் ஈக்குவல் டு டென், என் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. இப்போ லாஸ்ட் சம்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கேப் பி கேப் சி கேப் வந்து அலகு வெக்டர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாட்லஸ் ஏ கேப் மாட்லஸ் பி கேப் மாட்லஸ் சி கேப் ஈக்குவல் டு என்னது ஒன்று. இப்போ நமக்கு ஏ கேப் கிராஸ் பி கேப் கிராஸ் சி கேப் ஈக்குவல் டு ஒன் பை டூ பி கேப். இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா, ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை டூ பி வெக்டர். இப்போ இந்த பியவும் இந்த பியவும் கம்பேர் பண்ணோம்னா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை டூ. ஸோ நமக்கு தெரியும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஏ வெக்டர் பி வெக்டர் செங்குத்து அப்படின்னு. இன்னொன்று ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை டூவை இது எந்த ஃபார்மா அப்படி எழுதணும்னா மாட்லஸ் ஏ வெக்டர் மாட்லஸ் சி வெக்டர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டூ. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இடைப்பட்ட கோணம் தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு இந்த மூன்று வெக்டருடைய அலகு வெக்டர் மதிப்பு ஒன்று, இது ஒன்னாயிடும் இது ஒன்னாயிடும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை டூ.
காஸ் இங்கே டீட்டா இருக்கும், இங்கே 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி இருக்கும். அதில் 1/2 எது வரும்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, அதாவது 5/3. ஸோ டீட்டா ஈக்குவல் டு எனக்கு 5/3. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியிருக்கோம். இது மூலயமா நம்ம என்ன செஞ்சிடலாம், டீட்டா கண்டுபிடிச்சிடணும். ஸோ பையோட மதிப்பு 180 டிகிரி. இப்போ 5/3 அப்படின்னா 60 டிகிரி. ஸோ காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2.